வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்ருக்க தொடர் என்னென்னா, காலங்களை பற்றிய தொடருங்க. டென்ஸை எப்படி எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த தொடரில் போனதில் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இந்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதே ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஃப்யூச்சர் டென்ஸாக எப்படி யூஸ் பண்ண முடியும். எஸ் சார், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நிகழ்காலத்து தானே யூஸ் பண்ண முடியும், ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும், இங்கிலீஷில் யூஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம இந்த தொடரில் விளக்க போகிறோம். முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி கேள்வி, ஓகே எப்படி சொல்கிறேன்னா, முருகனுடைய பிறந்த நாள் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி என்ன தேதி? 18, ரைட்டா? இன்னும் எத்தனை நாள் இருக்குது அவரோட பர்த்டேக்கு? இன்னும் 7 நாள் இருக்குது. அது முருகனுடைய பிறந்த நாள் 25ஆம் தேதி கொண்டாடப்படும், ஃப்யூச்சரில் கொண்டாடப்படும். அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஈஸ் கோயிங் டு செலிப்ரேட். எப்படி இருக்குது? ஈஸ் கோயிங். ஈஸ் கோயிங்கிறது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு இல்லையா. ஈஸ் கோயிங் எப்படி வருது? முருகன் இஸ் கோயிங் டு செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே ஆன் 25th August 2023, ரைட்டா? இப்போ ஃப்யூச்சர் டென்ஸாக யூஸ் ஆகிடுது. இஸ் கோயிங் டுனா என்னது? ஃப்யூச்சர் டென்ஸ். இஸ் கோயிங் டுனா ஃப்யூச்சர் டென்ஸு. ஒன்று. ரெண்டாவது, இப்படியும் சொல்லலாம், முருகன் இஸ் ஹேவிங் ஹிஸ் பர்த்டே ஆன் 25th August 2023 அப்படின்னு சொல்கிறான். அல்லது முருகன் இஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் பர்த்டே ஆன் 25th August 2023 அப்படியும் சொல்லலாம். ஆக இதை மூன்று விதமாக சொல்லலாம். முருகன் இஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் பர்த்டேனா இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம், ரைட்டா? அதே சென்டென்ஸை முருகன் இஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் பர்த்டே ஆன் 25th August 2023னா அதே மீனிங்கை ஃப்யூச்சர் அப் கொண்டு போயிடுது. ஃப்யூச்சரில் கொண்டாட போகிறாரு. 25ஆம் தேதிங்கிறது இனிமேல் வரப்போகிற தேதி, அதில் கொண்டாட போகிறாருங்கிற அர்த்தத்தையும் கொடுக்குது. இதில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன, நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு டேட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி வந்தீங்கன்னா அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சர் டென்ஸாக மாறிடும். இவ்வளோ தாங்க வித்தியாசம். இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இது என்ன சொல்கிறோம், நாங்கள் ஜெயிலர் சினிமா படம் இப்போ பார்த்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இல்லை என்ன பண்ணலாம், நாங்கள் ஜெயிலர் சினிமா படம் நாளை பார்க்க போகிறோம், இப்போ இல்லை நாளைக்கு. அதை எப்படி சொல்கிறது? பார்க்க போகிறோம். எப்படி போகிறோம்? பார்க்க எப்படி மாறிடுது? ஆர் கோயிங் டு வாட்ச். எப்படி மாறிடுது? ஆர் கோயிங் டு வாட்ச். டு வாட்ச்னா பார்க்க, அது இன்ஃபினிட். பார்க்க, ஓட, ஆட அப்படின்லாம் வரும்போது டு வாட்ச், டு ரன், டு வாக் அப்படின்னு மாறும், ரைட்டா? வி ஆர் கோயிங் டு வாட்ச் ஜெயிலர் மேவி டுமாரோ. சார், நீங்கள் சொன்னீங்க வி ஆர் வாட்சிங்னு சொல்லலாம்னு சொன்னீங்க இல்லையா, சொல்லலாம். வி ஆர் கோயிங் டு வாட்ச் ஜெயிலர் மேவி டுமாரோ. ஆர் எப்படி எழுதலாம்? வி ஆர் வாட்சிங் ஜெயிலர் மூவி டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். வி ஆர் வாட்சிங் ஜெயிலர் மூவி டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான தப்பு கிடையாது. இது ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடியது. இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். அவள் என்ன பண்ணுறா, 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் மதிய சாப்பாடு சாப்பிட போகிறா. ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் எப்படி சொல்லுவோம்? சாப்பிட போகிறாள், போகிறாள் சாப்பிட. எப்படி இருந்தோம்? போகிறாள்ங்கிறதுக்கு தான் என்னது? இஸ் கோயிங், ரைட்டா? டு ஹாவ் சாப்பிட. ஷீ இஸ் கோயிங் டு ஹாவ் லஞ்ச் இன் 2 ஹவர்ஸ் இப்போ இல்லை, இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம். நம்ம நேற்று என்ன சொல்லோம், ஷீ இஸ் ஹேவிங் லஞ்ச் அப்படின்னா இப்போ சாப்பிட்டுட்ருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னோம். இது என்ன பண்ணுறோம், ஷீ இஸ் கோயிங் டு ஹாவ் லஞ்ச் இன் 2 ஹவர்ஸ். இது ஃப்யூச்சர் டென்ஸ் தான், ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. வேறு எப்படி சொல்லலாம், ஷீ இஸ் ஈட்டிங் லஞ்ச் இன் 2 ஹவர்ஸ் அப்படின்னாலும் என்ன தான் அர்த்தம், அவள் இன்னும் 2 மணி நேரத்தில் சாப்பிட போகிறாள்னு தான் அர்த்தம். இஸ் ஈட்டிங் போட்டிருக்கீங்களே, இப்போ சாப்பிட்டுட்ருக்கா, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ சாப்பிட்டுட்ருக்கான்னு அர்த்தம் கிடையாது, ரைட்டா? ஆக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இப்போ என்ன சொல்கிறோம், நான் ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் செய்ய போய்கொண்டு இருக்கிறேன். இப்போ இல்லை, அந்த ஆள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு, இன்னும் மீட்டிங்கில் இல்லை. அப்போ நம்ம சொன்னது, நேற்று சொன்னது என்ன சொன்னோம், அட்டன் பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னோம். இப்போ அட்டன் செய்ய போய்கொண்டு இருக்கிறார். இந்த போய்கொண்டு இருக்கிறாருங்கிறத என்னது? இஸ் கோயிங், இருக்கிறேன் போய்கொண்டு, அதுதான் என்னது? இஸ் அல்லது ஆம் கோயிங்.
என்னது ஆம் கோயிங் தான் என்னது போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங். எப்படி வருது ஐ ஆம் கோயிங் டு அட்டன் த ஆஃபீஸ் மீட்டிங் அப்படின்னு வரும். இப்போ புரியுதா? ஐ ஆம் கோயிங் டு அட்டன் த ஆஃபீஸ் மீட்டிங் ஃபியூச்சர் டென்ஸ் இவ்வளோ தாங்க. ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு இது எப்படி ஃபியூச்சர் டென்ஸாக யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறோம், ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரி வந்து டேட்டோ டைமோ அல்லது காலத்தையோ குறிக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட மீனிங் வந்து ஃப்யூச்சரை குறிக்கும். புரியுதா? இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.